இலங்கை, மாலத்தீவு, இந்தியா ஆகிய நாடுகளுக்கிடையே பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையொன்றை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப திட்ட அறிக்கையொன்று இலங்கையிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதன் பிரகாரம் இலங்கையின் இணக்கப்பாடு கோரப்பட்டுள்ளதாக வர்த்தக கப்பல் பணிப்பாளர் சாந்த் வீரகோன் குறிப்பிட்டார். தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்புக்கான அமைப்பான சாக் அமைப்பின் வழிகாட்டலின் கீழ் இந்த பயணிகள் கப்பல் சேவையை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த முறை சாக் மாநாட்டின் போது மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வர்த்தக கப்பல் பணிப்பாளர் தெரிவித்தார்.